வணக்கம். சில்வர் மைக்ரோவில் 5 மினிட் சார்ட் வாட்ச் பண்ணுறோம். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால் ஜென்ரேட் ஆகும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு. இப்போ 6 o'clock அப்புறம் ஒரு பை கால் வந்திருக்கு, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால், அது மார்னிங்கில் ஒரு 12 o'clock முன்னாடி வந்துச்சு. செல்லட் 17,502 வந்திருக்கு. ஸோ 17,502 வந்தது 73.25 ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சு, வெறும் ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில். அடுத்து இப்போ ஈவினிங்கில் 6 o'clock மேலே பை கால். இந்த ட்ரெண்டு மாறுதில்ல, எப்போல்லாம் மார்க்கெட் மேலே போதோ பை கால் ஆகும், அதே இப்போ கீழே இறங்குச்சு அப்படின்னா செல் கால் ஆகும், கால் வரும். பார்க்குறக்கு சிக்னல் மாதிரியே இருக்கும், ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் பார்த்தோன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணலாம். இது இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில். இது நாங்கள் டெய்லி சொல்கிற விஷயந்தான். டெய்லி நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி கால் ஜென்ரேட் ஆகுது, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சில்வரில் பார்த்தீங்கன்னா நமக்கு கமாடிட்டியில் ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ப்ராடக்ட் பார்த்தோம்னா அது சில்வர் மைக்ரோ தான். இப்போ ஈக்விட்டி சைடில் எடுத்துகிட்டோம், பேங்க் நிஃப்டி நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம், அதான் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, கொஞ்சம் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து கமாடிட்டியில் பார்த்தோன்னா சில்வர் மைக்ரோ தான் இருக்குது. சில்வர் மைக்ரோ ஒரு 8,000 தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஒரு சிங்கிள் லாட் பை பண்ணுறதுக்கு. ஸோ 8,000 இன்வெஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ரிட்டனும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும், அதுக்காண்டி ஹெவியான ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4% கிட்டக்க நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இப்போ பைக்கால் பார்த்தீங்கன்னா 70,583 நமக்கு கால் ஸ்டார்ட் ஆகுது. அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 77,59, செகண்ட் டாரட் 70,935. ஸோ உங்களால் எந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இந்த ப்ராடக்ட்டை பையும் பண்ணிக்க முடியும். ஸோ சில்வர் மைக்ரோவில் பார்த்தீங்கன்னா 583 நமக்கு இன்வெஸ்ட் பண்ண இல்லை, ஒரு ஃபஸ்ட் டாரட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், எங்களுக்கு ரொம்ப பெரிய ரிட்டர்ன் வேணாம், ஒரு 1-2% இருந்தாலே போதும், நாங்கள் ஓவரால் மந்த்லியில் பார்க்கும்போது அது எங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது, ஒரு 10% கிட்டக்க வருது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனே போதும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் டாரட்டே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணும்னா செகண்ட் டாரட் ட்ரை பண்ணலாம். அதுக்கு மேலே சில்வரில் மூவ்மெண்ட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு 400-500 பாயிண்ட் தான் ஒரு நாளைக்கு மூவ்மெண்ட்டே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் உங்களால் ப்ராஃபிட்ஸும் எய்ம் பண்ண முடியும். ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு சில்வர் மைக்ரோ இருக்குது. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ, சில்வர்னா சில்வர் பார்த்துக்கலாம், பேங்க் நிஃப்டினா பேங்க் நிஃப்டி, இல்லை உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ் அந்த மாதிரி பார்ப்பீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்டாக்ஸை வச்சும் பார்த்துக்கலாம். எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற கால்ஸை இந்த சார்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு கால் ஒரு ட்ரேட் அந்த மாதிரி பண்ணாலே ஓரளவுக்கு உங்களால் மந்த்லியில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயிலுக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இதை பற்றின டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் டெய்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க, லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கையில் ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி பக்கத்தில் இருந்துட்டு இங்கே என்ட்ரி எடுக்கலாம், நீங்கள் இங்கே வந்து டார்கெட் செட் பண்ணிக்கோங்க, இது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க, இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்டு புல்லிஷாக இருக்குது பேரிஷாக இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்துலேருந்து சொன்னால் நல்லாயிருக்கும்ல, அந்த மாதிரி தான் அந்த சார்ட்டோட டூல் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இப்போ ட்ரெண்ட் என்ன கால்ஸ் என்னன்ற மாதிரி கொடுத்து ஹெல்ப் பண்ணும். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நல்ல ஷார்ப்பான மொமெண்டம், அந்த மொமெண்டமில் 2 டார்கெட்டையும் பிரேக் அவுட் பண்ணுது. 71,000 மேலே ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஈவினிங் மார்க்கெட் 6:30, அதே மாதிரி காலையில் பாருங்கள் ஒரு 12 o'clock வந்துருந்துச்சு. இந்த 12 PM இந்த 6:30 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் மார்க்கெட்டில் கொஞ்சம் மூவ்மெண்ட் வாலட்டைலாம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம், அதனால தான் நமக்கு இப்போ கிடைக்கிற கால்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது. பொதுவாக கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஃபாரினர்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுடைய ட்ரேடிங்கை டிபெண்ட் பண்ணி தான் இந்தியன் MCX மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டும் இருக்குது. அதனால தான் நமக்கு இந்த ஈவினிங் டைமில் நல்ல வாலட்டைல் நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. இந்த டைமில் க்ரூட் ஆயில் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும் தான். ஸோ க்ரூட் ஆயிலோட ஒரு ஷாம்பிள் வீடியோவும் ஷோ பண்ணுறோம். ஸோ க்ரூட் ஆயில் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். க்ரூட் ஆயில் மினியை ஷோ பண்ணுறோம். க்ரூட் ஆயில் மினி பார்த்தீங்கன்னா 5886 பைக்கால் வந்துச்சு. 3 மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் டாரட், அதாவது 5900 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அடுத்து 5915, ஒரு 30 பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ளே கிடச்சிருக்கு. இந்தளவுக்கு வாலட்டைல் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈவினிங் மார்க்கெட்டில் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கமாடிட்டி நமக்கு இந்த சார்ட்டில் சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இதை பற்றின டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.